ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தோ ஹனுமன் பிரசோதயாத். இன்னைக்கு மார்கழி அமாவாசை, ஹனுமன் ஜெயந்தி. அஞ்சனை தாயாருக்கு மகனாக மார்கழி அமாவாசை அன்று அவதரித்தார் நம்முடைய ஆஞ்சநேய பகவான். ஆஞ்சநேயர் அப்படின்னு நமக்கு சொன்னதுமே நமக்கு என்ன ஞாபகம் வருது? அவரோட வீரம், அவரோட சமயோஜித புக்தி தாங்க ஞாபகப்படுது. ஹனுமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வானரப்பட தளபதி, அப்புறம் சீதாவை மீட்க வந்து உதவி செய்தவர் அப்படின்னு அவரை பற்றி நம்ம பேச எடுத்தோன்னா பேசிகிட்டே இருக்கலாம். இன்னைக்கு ஃபுல்லாக கூட ஹனுமனை பற்றி பேசலாம். இன்றைக்கி நம்ம ஹனுமனை பற்றி பேச போகிற டாபிக் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தரகாண்டம். வால்மீகி எழுதின ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமாக இருப்பது வந்து சுந்தரகாண்டம். ராமர், லக்ஷ்மணர், சீதா தேவி இப்படி நிறைய முக்கிய கதாபாத்திரங்கள் இருந்த போதும் ஹனுமனுக்குன்னு தனியாக ஒரு காண்டமே எழுதியிருக்காருங்க நம்ம வால்மீகி. அந்த சுந்தரகாண்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அஞ்சு நிமிஷத்தில் நான் உங்களுக்கு சுந்தரகாண்டத்தில் உள்ள தகவல்களை கூற போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெய் ஸ்ரீராம். சுந்தரகாண்டம் 22 பாகங்களாக இருக்குங்க. நம்ம வாழ்க்கையில் எதிர்கொள்கிற அத்தனை பிரச்சனைகளையும் தவறு பொடியாக்கி மங்களம் தர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த வழிதாங்க சுந்தரகாண்டம். அப்படிப்பட்ட அற்புதமான பாராயணம் ராமாயணத்தில் ஐந்தாவது காண்டமாக அமைந்துள்ளது சுந்தரகாண்ட பாராயணம். சுந்தரகாண்டம் அனுமனின் செயல்திறனை சொல்லும் அற்புத காண்டம். இதில் பேசப்படும் அனைத்துமே சுதந்திரமான விஷயங்கள். 24,000 ஸ்லோகங்கள் கொண்ட ராமாயணத்தில் சுந்தரகாண்டத்தில் மட்டுமே 2,885 ஸ்லோகங்கள், 68 அத்தியாயங்கள் இடம்பெறுகின்றன. வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவல்லது இந்த சுந்தரகாண்டம். 68 அத்தியாயங்களை உடைய இந்த சுந்தரகாண்டத்தை ஒரே நாளில் படித்து முடிப்பதிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் 80 வரை படிக்க முன்னோர்கள் அனுமதி அளித்திருக்காங்க. என்றாலும் கூட ஒரு நாளைக்கு 7 அத்தியாயங்கள் வீதம் இதை 68 நாட்களில் 7 முறை படிக்கக்கூடிய 7 அத்தியாயத்தை பாராயணம் செய்தால் எல்லா நன்மைகளையும் விரைந்து அளிக்கக்கூடியது. பாராயணம் ஆரம்பிக்கும் முன்னர் படிக்க வேண்டிய ஸ்லோகங்களை படித்து 7 அத்தியாயங்களையும் படித்து முடித்தவுடன் இறுதியில் படிக்க வேண்டிய ஸ்லோகங்களையும் அஞ்சாரம் படிப்பதை வழக்கமாக வச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு முறை 68 அத்தியாயங்களை படித்து முடிக்கும் போது யுத்த காண்டத்தில் 131 அத்தியாயத்தில் ராம பட்டாபிஷேக அத்தியாயத்தை படிக்க வேண்டும் என்பது மரபு. ஜாதகத்தில் உள்ள தோஷங்களை போக்க தகுந்தபடி சுந்தரகாண்டத்தை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் மூலம் தோஷ நிவர்த்தி பெறுவதோடு நலன்களையும் பெற முடியும். ஒவ்வொரு தோஷத்தை நீக்க முயற்சி செய்வதை விட தினசரி சுந்தரகாண்ட பாராயணம் செய்தால் நமது தோஷங்கள் எல்லாம் தாமாகவே விலகுவதோடு நாம் கேட்காமலே அனைத்து பலன்களும் நன்மைகளும் நம்மை வந்தடையும். இப்போ இந்த சுந்தரகாண்டத்தை 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்டோரியை நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ ராம ஜெயம் சுந்தரகாண்டம் என்றும் பெயர் சொல்வார். இதை சுகம் தரும் சொர்க்கம் என்று மனதில் கொள்வார். கண்டேன் சீதையை என்று காகுஸ்தனிடம் சொன்ன கருணை மீது ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயர் பெருமை இது. ஆஞ்சநேயத்தனையன் அலைக்கடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான். ராம பாணம் போல் ராட்சசர் மனை நோக்கி ராஜ கம்பீரத்தோடு ராமதூதன் சென்றான். அங்கதனும் ஜாம்பவானும் அனைத்து வானரங்களும் அன்புடன் விடை கொடுத்து அனுப்பினரே. வானர்கள், தானவர்கள், இந்திராதி தேவர்கள் எல்லாம் சூழ நின்று பூமாறி பொழிந்தனரே. மைனாக பர்வதம் மாருதியை உபசரித்து மகிழ்வுடன் மாருதியை மைனாகனே திருப்தி செய்து சரசை வெற்றி கொண்டு சிங்கியை வதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டி இலங்கை சென்றான். இடக்கமாக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தரித்தவன் இதயத்தை கலக்கினான். அழகான இலங்கையில் அன்னை ஜானகியை அங்குமிங்கும் தேடி அசோகவனத்தில் கண்டான். சிம்சுபா மரத்தடியில் ஸ்ரீராமனை தியானம் செய்து சீரா பாட்டியை கண்டு சித்தம் கலங்கினான். ராவணன் வெகுண்டின்ற ராட்சசியர் அரகிழவை தேவி கலங்கிட வைத்தான். துயர்துடைக்க
கனையாளி கொடுத்து ஜெயராமன் சரித்திரம் சொல்லி சூடாமணி பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீரை கண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனத்தை அழித்து அனைவரையும் ஒழித்தார். பிரம்மாஸ்திரத்தால் பேண்டிட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிரம் தன் பெருமையை எடுத்துரைக்க வெகுண்டெழுந்த இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாழுக்கின்றார். வயிற்ற நெருப்பினால் வெந்ததே இளைஞர்கள். அரக்கனி நகர்ந்தை அழிந்திட ஜானகிடம் அனுமதி பெற்றுக் கொண்டான். ஆகாய மார்க்கத்தினால் ஆஞ்சநேயன் தாவி வந்தார். அன்னை கண்டுவிட்ட ஆனந்தத்தில் மெய்மறந்தார். ஆறாத சோகத்தில் ஆழ்ந்திருந்த ராமனிடம் ஆஞ்சநேயர் கை கூப்பி வணங்கி கண்டேன் சீதையை என்றான். வைதேகி வாய்மொழி அடையாளமாக கூறி சொல்லி செல்வன் சுந்தர் ஆஞ்சநேயர் சுடாமணியை அளித்தார். மனமகிழ்ந்த மாருதியை மார்போடு அணைத்தார் ராமர். மைதிலியை சிறை மீட்க மறுகணமே சித்தமானான். ஆர்கடலின் அற்புதமாய் அணை கட்டி படைகள் சூழ ஹலுமன் இலக்குவனும் உடன் புறப்பட்டனர். அழித்திட்டான் ராவணனை ஒழித்திட்டான் அதர்மத்தை அன்னை சீதா பிராட்டியை சிறை மீட்டு அறிந்திட்டான். அயோத்தி சென்ற ராமர் அகிலம் புகழாட்சி செய்தார். அவரை சரணடைந்தோருக்கு அவன் அருள் என்றென்றும் உண்டு. ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கு சிலமேல் கரம் குவித்து மனம் போல் நீர் சொரிந்து ஆனந்தத்தில் மூழ்கி கேட்கும் பரிபூர்ண பக்தனே ஸ்ரீ ஆஞ்சநேயனை உன்னை பணிகிறோம். ஸ்ரீமத் ராமாயண சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யும் போது அருகில் ஒரு ஆசனத்தை, அதாவது சின்ன பலகையில் ஏதாவது ஒரு பட்டு துணி விரிச்சு அதை நம்ம பக்கத்தில் வச்சு ராம நாம ஜபம் வந்து நம்ம செய்ய வேணும். ஏன்னா நம்ம ராம நாமம் ஜபம் ஒலிக்கும் இடத்தில் ஆஞ்சநேயர் வருவார் அப்படின்றது வந்து ஐதீகம். ஜெய் ஸ்ரீராம்.